You are watching Grace Television. கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் மீண்டும் வாழ்த்துகிறோம். இயேசுவோடு பேசுவோம் என்ற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் அழியாதிருக்கிற தேவன் அழியாத வசனத்தை உங்களுக்கு சொல்லுவதற்கு எங்களை தகுதிப்படுத்தினவரான தேவாதி தேவனை உயர்த்தி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். இப்பொழுதும் உங்களுக்கு ஒரு வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 26:3 ஏசாயா 26:3 படித்து பாருங்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர் என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்தில் ஒரு வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறார். இதிலே அநேக வார்த்தைகள் கருத்துக்கள் இருக்கிறது. அதிலே ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். என்ன? உறுதியாய் பற்றி கொள்ளும் மனசு. மனதில் உறுதி, உறுதியாய் பற்றி கொள்ளும் மனநிலை. ஏனென்றால் மனுஷனுடைய மனது ஒரு ஸ்திரமான நிலையில் இல்லை. பொதுவாக சொல்லுவார்கள், மனம் ஒரு குரங்கு அப்படின்னு. குரங்கு எப்படி ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு கிளை விட்டு கிளை தாவி செல்லுகிறதோ, அதை போல மனிதனுடைய மனநிலையும் அப்படி உறுதியற்ற நிலையில் ஒரு 3 நிமிஷம் அல்லது ஒரு 5 நிமிஷம் ஒரே நிலையில் வைத்து கட்டுப்படுத்த முடியாத அளவில் நமக்குள் இருக்கிற மனம் காணப்படுகிறது. கண்ணை மூடி ஜெபித்து பாருங்கள், அல்லது கண்ணை திறந்து சிலதை பாருங்கள், ஒரே நிலையிலே நம்முடைய மனம் இருப்பதில்லை, தாவி தாவி செல்லும். அது இறைவனுடைய படைப்பு. ஆனால் அவர் சொல்லுகிற விதம் என்ன? உங்கள் அப்படி தடுமாறுகிற இந்த மனதில் ஒன்று செய்யுங்கள், உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். யாரை பற்றி கொள்ள வேண்டும் உறுதியாய்? மனுஷன் மனுஷனை பற்றி கொள்ள வேண்டுமா? வேதாகமத்தில் மனிதர்கள் மனிதர்களை பற்றி கொண்டதினால் கிடைத்த நன்மை இருக்கிறது, சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது. யார் யாரை உறுதியாய் பற்றி கொண்டார்கள், அப்படி அவர்களை பின்பற்றுவதினால் அவர்களை பற்றி கொண்டதினால் அவர்களை பின்பற்றினதினால் கிடைத்த நன்மைகளும் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் இன்று நாம் பார்க்கிற விஷயம் என்ன? நாம் யாரை பற்றி கொள்ள வேண்டும்? உறுதியாய் யாரை பற்றி கொள்ள வேண்டும்? உறுதியான மனதோடு யாரை பற்றி கொள்ள வேண்டும்? மனதை கொடுத்த தேவன், சரீரத்தை கொடுத்த தேவன், வாழ்க்கையை கொடுத்த தேவன், வாழ்வில் நன்மைகளை கொடுக்கிற தேவன், இந்த உலகத்தில் பிறக்க வைத்த தேவன், நடத்தி கொண்டிருக்கிற தேவன், ஆசைகளை நிறைவேற்றுகிற தேவன், தடைகளை நீக்குகிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன், வாழ்க்கையை காப்பாற்றுகிற தேவன், அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிற தேவன், எதற்காக இந்த உலகத்தில் நம்மை வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கும்படி ஆசை கொண்ட தேவன், அவரை நோக்கி அவரையே பற்றி கொள்ளும் மனம். அப்படியானால் உறுதியாய் பற்றி கொள்ளும் மனம் எவைகளை சார்ந்து இருக்க வேண்டும்? ஒரு 4 காரியங்கள் உங்களுக்கு குறிப்பிடுகிறேன், பாருங்கள். சில நிமிஷத்திற்குள் ரோமர் 12:12 படித்து பாருங்கள். ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். அப்படியானால் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஜெபம் என்கிற ஆசை இருக்கிறது, ஜெபம் செய்கிறோம், ஆனால் அதிலே உறுதியாய் தரித்திருக்கவில்லை, உறுதியாய் அந்த ஜெபத்தில் இருக்கவில்லை. அவசர ஜெபம், ஆத்தரமான ஜெபம். அப்ப ஆண்டவர் பவுல் மூலமாய் சொல்லுகிறார் என்றால், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஏனென்றால் ஜெபம் நமக்கு தேவை.
இந்த நாட்களில் ஜபம் இல்லாமல் ஒன்று நாம் செய்ய முடியாது. முதலும் ஜபம், முடிவும் ஜபம், வாழ்வே ஜபம். ஜபம் என்றால் அடிக்கடி சொல்லுகிறோம், தேவனோடு கூட பேசுவது, அவரோடு கூட உறவாடுவது. என் சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, ஜபத்திலே தரித்திருங்கள். எப்படி? உறுதியாய் தரித்திருங்கள். இரண்டாவது, 1 பேதுரு 5:9 பாருங்கள். 1 பேதுரு 5:9, விசுவாசத்தில் உறுதியாயிருந்து. தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், சில வியாதி வரும்போது, சில பயமுறுத்தும் காரியம் வரும்போது, சில பிரச்சனைகள் வரும்போது, சில அழுத்தங்கள் வரும்போது, சில சோதனைகள் வரும்போது, சில தாக்குகிற அம்புகள் வரும்போது, சில தடுமாற செய்கிற சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வரும்போது விசுவாசத்தை விட்டு விடுகிறோம், விசுவாசம் போய்விடுகிறது. எனவே இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற காரியம் என, என் மகனே, என் மகளே, விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அதன் பிறகு மற்ற காரியத்தை செய்யுங்க. விசுவாசத்தில் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். தடுமாற வேண்டாம், அசைய வேண்டாம், உறுதியாயிருங்கள். மூன்றாவது ஒரு காரியம், உங்கள் மனதில் என்ன இருக்க வேண்டும்? உங்கள் மனதில் உறுதியாய், உங்கள் மனதில் என்ன இருக்க வேண்டும்? உத்தமத்தை காத்துக்கொள்ளுங்கள். பாவம் நிறைந்த உலகம், தடுமாற செய்கிற உலகம், சோர்ந்து போக செய்கிற உலகம், இழப்பு வரும்போது, வேதனைகள் வரும்போது, சுகவீனங்கள் வரும்போது, எல்லாமே கையை விட்டு வெளியேறும்போது எப்படி நாம் உத்தமமாய் வாழ முடியும்? யோபு வாழ்க்கையை பாருங்கள். அவருடைய வாழ்க்கையில் நிறைய இழப்புகளை சந்தித்த சூழ்நிலையில், உடலெல்லாம் வேதனை, வலி, கஷ்டங்கள் வந்தபோது அந்த யோபை குறித்து அவருடைய சொந்த மனைவி சொல்லுகிறதை பாருங்கள், இன்னுமா நீர் உத்தமத்தில் உறுதியாயிருப்பீர். என்ன அருமையான சாட்சி பாருங்கள். நண்பரே, எது நடந்தாலும் சரி, யோபை போல உத்தமத்திலே உறுதியாய், இதை கற்றுக்கொள்ளுங்கள். அதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேதத்தில் இதையெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். வேதத்தின் சான்றுகள் எதற்கு? இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பற்றிக்கொண்டு, ஆண்டுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு நாம் உறுதியாய் இருக்க வேண்டும் என்றுதானே நமக்கு முன் உதாரணமாய் வேதாகமத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். 4வது ஒரு வார்த்தை என்ன? எபிரேயர் 10:23, இந்த நாவை திறந்து சொல்லுங்கள். என்ன? நீங்க, ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், ஆண்டவர் எங்களை நடத்துவார், ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பார். நாவினாலே அறிக்கையிடுங்கள். ஏன்? அவர் வாக்கு தத்தாம் செய்த தேவன். எபிரேயர் 13:23 படித்து பாருங்கள். அறிக்கையிடுகிறதில் உறுதியாயிருங்கள். நாவை திறந்து அறிக்கையிடுங்கள். எங்களை அழைத்த தேவன் எங்களை நடத்துவார், எல்லா சூழ்நிலையை மாற்றுவார், அவர் எங்களை கைவிட மாட்டார், அவர் எங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். எங்களை எப்படி, எதற்காக எங்களை பிரித்தெடுத்தாரோ அந்த பாதையில் நடத்தி எங்களை மேன்மைப்படுத்துவார் என்று நாவை திறந்து அறிக்கையிட்டு அதில் உறுதியாயிருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் மனம் தடுமாற வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம், உறுதியான மனதோடு இருங்கள். அடுத்த அந்த வசனங்களை தியானிக்கும் போது வேறு வார்த்தைகளை கொண்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஜபத்திலே, விசுவாசத்திலே, உத்தமத்திலே, அறிக்கையிடுவதிலே உங்கள் மனம் உறுதியாய் இருக்கட்டும். ஆண்டவர் உங்கள் உறுதியை பார்த்து உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஆமாண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட தமது பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் அந்த உறுதித்தன்மை, ஸ்திரத்தன்மையை கட்டளையிடும். தடுமாற வேண்டாம். பரலோக தேவனுடைய பிரசன்னம் தம்முடைய பிள்ளைகள் மேலே இப்பொழுது இறங்கி வந்து, எப்படி கப்பலின் நங்கூரத்தை கடலில் போட்டு அசையாதபடிக்கு பண்ணுகிறார்களோ, அதை போல தம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு ஸ்திரத்தன்மையை கட்டளையிடும். அனைவரையும் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவி நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.
Jesus.